ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோ ரைட்ஸ் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 9 கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 9 கார்ஸுமே ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து டாடா இண்டிகோ. இந்த டாடா இண்டிகோ இந்த காரோடைய மாடல் வந்து 2014 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 113,000 கிலோமீட்டர் இருக்கும் இந்த வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. இந்த வண்டியோட ஓனர் எடுத்துட்டோன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து சிலது பார்க்கலாம். சில்டு ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் இருக்குது, ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டம் ரெண்டுமே இருக்குது, அலாய்வெல்ஸ் ஃபெசிலிட்டி. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது, அப் டு 1 இயர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது, லைஃப் டேக்ஸும் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 210,000. ஸோ அவைலபிள் பிளேஸ் வந்து திருநெல்வேலி. இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதுலேருந்து நெகோஷியபிள் இருக்குது. அது வந்து நீங்கள் ஓனருக்கு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து செவ்ரோலேட். இந்த செவ்ரோலேட் ஸ்பார்க் இந்த வண்டியோட மாடல் வந்து 2008 மாடல். இந்த வண்டியோட ஓனர்ஸ் எடுத்துகிட்டோன்னா இது வந்து 3 ஓனர் இந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து திண்டுக்கல். இந்த வண்டியோட லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 121,000 கிலோமீட்டர் இருக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. இந்த வண்டியோட எஃப்சி வந்து பார்த்தா அப்படின்னா அப் டு 2023 வரைக்கும் இருக்குது வேலிடாக. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா அப் டு டிசம்பர் 2019 வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து சில் ஏசி இருக்குது, லக்ஸுரியஸ் லெதர் சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் வந்து ஸோ பிராண்டட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, பவர் விண்டோஸ், பவர் ஸ்டியரிங், சென்டர் லாக். ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்தா அப்படின்னா பியூர் பெட்ரோல், பவர் ஃபியூல் இன்ஜின். நல்ல மைலேஜ் வந்து வண்டி வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நல்ல பிக்கப்பும் கூட, குட் மெக்கானிக்கல் கண்டிஷனும். ஸோ இந்த வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, க்ளீன் இன்டீரியர். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த வண்டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னாலும் ஸோ நாலுமே வந்துட்டு குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோன்றது ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து திண்டுக்கல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஃபோக்ஸ் வேகன் போலோ. இந்த ஓக்ஸ் வேகன் போலோ இந்த காரோடைய மாடல் வந்து 2013 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஃபியூல் எடுத்துகிட்டனா இது வந்து டீசல் இன்ஜின். ஓனர் வந்து 3rd ஓனர் இந்த காருக்கு. இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏசி, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ், சென்டர் லாக், இது எல்லாமே இருக்குது. ஸோ வீல்ஸ் எடுத்துகிட்டனா அலைவெல்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி இது, எக்ஸலண்ட் ரன்னிங் கண்டிஷனும் கூட. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 285,000. இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து சென்னை. ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் i10. இந்த ஹுண்டாய் i10 இந்த காரோடைய மாடல் வந்து 2008 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் எடுத்துனா இது வந்து செகண்ட் வண்டி. எவ்வளோ கிலோமீட்டர் ரன்னாக இருக்குன்னா 41,000 கிலோமீட்டர் இருக்கும் வண்டி வந்து ரன்னாக இருக்குது. ஸோ அதிகமாக வண்டி வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கான யூசேஜ் அப்புறம் சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மின் கண்டிஷன் காரோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் விண்டோஸ், பவர் ஸ்டியரிங், ஏசி, ரிமோட் கீ, சென்டர் லாக், சீட் அண்டு ஸ்டியரிங் ஹைட் அட்ஜஸ்டர், இது எல்லாமே இருக்குது. ஸோ வண்டியோட ரன்னிங் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், அதோட சவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்பவே நீட்டாக இருக்கும் இன்டீரியர், அதோட மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 175,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து ஃபோர்ட் ஃபியஸ்டா டைட்டானியம். இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா டைட்டானியம் இந்த காரோடைய மாடல் வந்து 2011 மாடல், அதோட டாப் எண்ட் மாடலும் கூட. இந்த வண்டியோட ஓனர் எடுத்துட்டுனா இது வந்து செகண்ட் ஓனர் கார். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் வந்து சிலது பார்க்கலாம். ஏசி இருக்குது, பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக்கிங் வித் ரிமோட் கீ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்,
டியூல் ஏர்பேக்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அலாய் வீல்ஸ், அதோட வாய்ஸ் மெயில் அசிஸ்டண்ட்டும் இந்த காரில் இருக்குது, மிரர் இண்டிகேட்டர் மிரர் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார், நியூ லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பிளேயர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது, யூஎஸ்பி போர்ட்டபிலிட்டி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 type அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ டயர்ஸ் வந்து எடுத்துட்டோன்னா பிராண்டட் நியூ டயர்ஸ் தான் எல்லாமே. இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 88,101 kilometers இருக்க வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது அப்டு 1 year. அதோட நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஒரு ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 330,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து நாகர்கோவில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து நிசான் மைக்ரா எக்ஸ்பி ப்ரீமியம். ஸோ இந்த வண்டியோட ஃபியூயல் வந்து எடுத்துட்டுனா இது வந்து டீசல். இந்த வண்டியோட மாடல் வந்து 2014 மாடல். இது வந்து செகண்ட் ஓனர் கார். சில் ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ், சென்டர் லாக் வித் லெதர் சென்டர் லாக் இருக்குது. அதோட சீட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா லெதர் சீட்ஸ் கவர். அடிஷ்னலாக 2 airbags ஃபெசிலிட்டி இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ டயர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஸோ 5 tires வந்துட்டு புது டயர்ஸ் தான். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 55,000 kilometers வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. டாப் எண்ட் மாடல். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண வேண்டியது கிடையாது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 349,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ் வந்து மதுரை. இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் வெர்னா, ஃப்ளூடிக் வெர்னா. இந்த ஹுண்டாய் ஃப்ளூடிக் வெர்னா SX இந்த காருடைய மாடல் வந்து 2011 மாடல். ஓனர் வந்து செகண்ட் ஓனர். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து TN39 ரிஜிஸ்ட்ரேஷன். எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 94,000 kilometers வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தா அப்படின்னா நல்ல கண்டிஷன் கார் இது. அவுட்லுக் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ ரொம்பவே ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் பார்க்குறதுக்கு வண்டி. ஸோ இன்டீரியரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 450,000. இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து நெகஷியபிள் இருக்குது, அது நீங்கள் வண்டியோட ஓனர் நம்பருக்கு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்குண்டான டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து வென்டோ TDI. இந்த வென்டோ TDI இந்த காருடைய மாடல் வந்து 2011 மாடல். இது வந்து டீசல் இன்ஜின், 3rd owner கார். எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 125,000 kilometers இருக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வேலிடாக இருக்குது. அதோட சீட் கவர் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 turbo வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வந்து ரீபெயிண்ட் கார் இது. டோட்டலாக சர்வீஸ் வந்து எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 245,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுக்கி டிசையர். இந்த மாருதி சுசுக்கி டிசையர் இது வந்து ZTI. இந்த காருடைய மாடல் வந்து 2016 டாப் எண்ட் மாடல். இது டியூயல் ஏர்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது வந்து செகண்ட் ஓனர் கார். எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா 86,000 kilometers வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. பவர் விண்டோஸ் இருக்குது அண்டு பவர் ஸ்டியரிங் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது. நல்ல ஓவரால் பார்த்தா அப்படின்னா குட் கண்டிஷன் வண்டி இது. இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து கள்ளக்குறிச்சி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 530,000. இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.